வணக்கம், இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான மட்டன் 65 எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் 65 டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் 65 பண்ணுறதுக்கு 1/2 kg போன்லெஸ் மட்டன் எடுத்து அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். மட்டனை குக்கரில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட்டு, இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா மட்டன்லேயே நல்லா காரம் இறங்கிடும். ஒருவேளை நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா சூப் பிடிக்கவும் நல்லாயிருக்கும். மட்டன் 3 அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 புதினா இலை சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ளேவருக்காக. இப்போது குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 விசிலுக்கு அப்புறம் மட்டன் சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மட்டனை வந்து 5 நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம 65 ரெடி பண்ண மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 5 மட்டன் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மட்டனில் சேர்த்துருந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வேறொரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 லெமன் ஜூஸ், 1 முட்டை, 1 பிஞ்ச் வந்து நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 hour போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், 1/2 hour அப்புறம் மட்டன் வந்து நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பொரிச்சுக்கலாம். பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் ஆட் பண்ணி ஒரு 5 மட்டும் நம்ம ஆயிலில் பொரிச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம மட்டனை குக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 5 பொரிச்சுக்கிட்டால் போதும். மட்டன் சேர்த்த உடனே கிளறி விட்டுறக்கூடாது. 1/2 hour கழித்து அதுக்கப்புறம் தான் கிளறி விடணும். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ மட்டன் வந்து நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், மட்டன்லாம் சூப்பராக பொரிச்சாச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மட்டன் 65 ரெடி. நல்லா சூடான சாதத்தில் சூடான மட்டன் குழம்பு ஊற்றி நம்ம ரெடி பண்ண சுவையான மட்டன் 65 வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.